தமிழ் பொது வேட்பாளர் குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட உள்ளது. எரிபொருள் விலை மேலும் குறையும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. காத்தான்குடியில் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வீட்டுக்கு அருகில் கைக்குண்டு மீட்பு. கோட்டாவின் மற்றொரு தோல்வி, வீணடிக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய்கள். யாழ்ப்பாணம் எக்ஸ்போ 2024 வர்த்தக கண்காட்சி. மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ரணில் குற்றம் சுமத்தும் அனுர. இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவு ஸ்ரீதரன் வெளிப்படை. ஜனாதிபதி இதுவரை தேர்தலை பிற்போடுவதாக ஒரு இடத்திலும் கூறவில்லை வியாழேந்திரன். இன்றைய தினம் நிறைவேற்றப்படவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை நேற்றைய தினம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரது இல்லத்தில் நடத்தினார். அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான அனௌன்ஸ்மெண்ட், ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடைபெற இருக்கிறது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக அதற்கான தேதிகளை அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது எந்த மாதம் அளவில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதை அவர்கள் முதல் கட்டமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கள தரப்பில் முக்கியமாக மூன்று வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்க, இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள், மற்றும் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா, ஜேவிபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அனுரகுமார் திசநாயக்க ஆகியோர் களத்தில் நிற்கிறார்கள். இதனை விட பல்வேறுபட்ட சுயேட்சைகள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. பொதுஜன பெருமுனையிலிருந்தும் ஒருவரை இறக்குவதற்கான முயற்சிகளும் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நேரத்தில் தான் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை எல்லா கட்சிகளுடனும் ஆதரவுடன் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக 6-7 மாதங்களுக்கு முன்பாக இது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் பல்வேறுபட்ட கட்சிகள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிற்பாடு சிவில் சமூகமும் இணைந்து கொண்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தொடர்பான முடிவினை ஏற்கனவே எடுத்திருந்தோம். அது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நாளை கையெழுத்தாக இருக்கிறது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அதனை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாகவும், அது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைகள் ஏற்படும் வரையில் தமிழ் சிவில் சமூகம் அதனுடன் இப்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவை தொடர்ந்து பயணித்து தமிழ் மக்களது கோரிக்கைகளை வந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகளினுடைய முதல் கட்டமாகத்தான் நாளைய தினம் 22ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இருக்கிறது. ஆகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் எமது வேட்பாளர் யார், இந்த வேட்பாளர் யார் என்று அறிவித்தல் நிச்சயமாக வேட்பு மனுக்கள் கோரப்படுகின்ற பொழுது, வேட்பு மனுக்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்படுகிற பொழுது எமது வேட்பாளர் யார் என்று சொன்ன விடயங்களும் அறிவிக்கப்படும், வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். ஆகவே அந்த வேட்பாளர் யாராகவும் இருக்கலாம், அந்த வேட்பாளர் அவர் அரசியல் சார்ந்தவராகவும் இருக்கலாம், அரசியல் சாராதவராகவும் இருக்கலாம். ஆகவே மக்களால் ஒரு மக்கள் மத்தியில் வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லோரும் இணைந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுப்பதற்கு, தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை
இன்னும் தீர்க்கப்படவில்லை. யுத்தம் முடிந்து 15 வருஷங்கள் ஆகியும் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது ஒரு மறந்து போகப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட மாட்டாது என்பதை வெளி உலகுக்கு தெரிவிக்கும் முகமாக இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது சிங்கள அரசியல் சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த தேர்தலை கையாள வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். அதற்கான முடிவுகள் எடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த வகையில்தான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஏற்பாடுகள் கடந்த பல மாதங்களாக பேசப்பட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பல்வேறுபட்ட உபக்குழுக்களை அமைக்க இருக்கிறோம். ஏற்கனவே சிவில் சமூகமும் தமிழ் கட்சிகளும் இணைந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இதனை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரச்சாரத்துக்கான குழு, அதே போல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான குழு, இன்னும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பல்வேறுபட்ட குழுக்கள் நியமிக்கப்படும். அது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஏனைய பிரதேசங்களிலும் இதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். ஆகவே எம்மை பொறுத்த வரையில் இந்த பொது வேட்பாளருடைய தேவை என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்க்காமல் அதனை ஒரு இழுபறியாக வைத்து கொண்டு தமிழ் மக்கள் மிக நீண்ட காலம் போராடி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் கூட பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு வேட்பாளர் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய நிலைக்கு எங்களை பொறுத்தவரை சிங்கள அரசியல் கட்சிகள் எங்களை தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் நம்புகின்றேன் நாளைய தேர்தல் நாளைய புரிந்துணர்வு ஒப்பந்ததுக்கு பின்பாடு இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும். சந்தையின் எரிபொருளுக்கமைய தமது பொருள் விலையையும் சீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது. சில செலவுகளை நீக்குவதன் மூலம் எரிபொருள் விலையை மேலும் குறைக்க வாய்ப்பு உள்ளது. பலிசக்தி விலைகளுக்கும் இதுவே நடைபெறுகிறது. சந்தை தொடர்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் உள்ளன என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் சிறு நுண் நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பினால் பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலங்கையில் உள்ள நுண் சிறு நடுத்தர நிறுவனங்களின் ஆற்றலுடன் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் தீர்மானம் மிக்க முயற்சி என்ற வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து பொருளாதார வீழ்ச்சியுடன் சிறு வர்த்தகங்கள் உட்பட அனைத்து வர்த்தகங்களும் வீழ்ச்சி கண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் அரவணைத்தவாறு புலம்பெய தேச கட்டமைப்புகளுடனும் இணைந்த வகையில் தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒவ்வொருவரினது முதன்மை கடமையாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மட்டக்களப்பு காத்தான்குடி பூனொச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான வீடு ஒன்றுக்கு அருகில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கைக்குண்டு நேற்று இரவு மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். பூனொச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் முகைதீன் ஜும்மஹா பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்கு அருகில் கைவிடப்பட்ட கைக்குண்டு ஒன்று கிடப்பதை சம்பவ தினமான நேற்றிரவு அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கைவிடப்பட்டிருந்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதுடன் விசேட அடிப்படையின் குண்டு செயல் இலக்கும் பிரிவினர் அழைக்கப்பட்டனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள வீட்டின் மீது கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு அடையாளம் தெரியாத ஒரால் தயாரிக்கப்பட்ட புதிய வகை குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவின் அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழுவின் நடவடிக்கை காரணமாக 84 மில்லியன் ரூபாய்கள் வீணடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி முதல்
2019 நவம்பர் 16 வரை அரசியல் பாதிப்பு குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான விசாரணை ஆணைக்குழுவுக்காக 84 மில்லியன் அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபிரத்ன தலைமையில் மூவரடங்கிய ஆணையகம் 2020 ஜனவரியில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் அமைக்கப்பட்டது. இதனையடுத்து 2020 முதல் 21 வரை ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்காக 84 மில்லியன் அரச நிதி செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த மனுக்களை அடுத்து சர்ச்சைக்குரிய ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண தொழில்துறைகளை பிரபலப்படுத்தி மேம்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணம் எக்ஸ்போ 2024 என்னும் வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. முற்றவெளி மைதானத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் 23 முதல் 25 வரை இடம்பெறவுள்ளது. இந்த கண்காட்சியினை முற்றிலும் இலவசமாக பார்வையிட முடியும். முதல் நாள் நிகழ்வில் யாழ் இந்திய துணைவேந்தர், வடமாகாண ஆளுநர் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொள்வார்கள். இரண்டாம் நாள் கடத்தொழில் அமைச்சர் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். கண்காட்சி தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். கட்டுமானம் மற்றும் பிற தொழில்துறைகளில் பங்காளர்களுக்கு தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 200 காட்சி கூடங்களுடன் பல்வேறு நிபுணர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கட்டுமானம் மற்றும் பிற தொழில்களை இணைத்து மேம்படுத்துவதற்கான ஒருங்கிணைக்கப்படுகின்றனர். அதே சமயம் சிறு தொழில் முயற்சியாளர்களின் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் பிரபலப்படுத்த உதவும். வடக்கு மற்றும் தெற்கு வர்த்தக இணைப்புகளை வலுப்படுத்தும் இந்த கண்காட்சியில் கட்டுமானம் சார் இயந்திரங்கள் உபகரணங்கள், விவசாயம் சார் உபகரணங்கள், மின் உபகரணங்கள், கைவினைப் பொருட்கள், செராமிக் மற்றும் கண்ணாடி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், சுகாதாரம், உணவு மற்றும் உடைகள் போன்ற பல துறைகளில் உள்ள தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்வோருக்கு 40% வரை விலக்கழிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கையால் நாட்டுக்கு ஏற்படும் நட்டத்தை அவர்களுக்கு வழங்கப்படும் போனஸ் என்ற ஊக்குவிப்பு கொடுப்பனவு அல்லது வெகுமதிகளில் இருந்து வசூலிக்க வேண்டும் எனவும், இதற்காக புதிய திட்டம் ஒன்றை அரசு மற்றும் துறைசார் அமைச்சகங்கள் அறிமுகப்படுத்த வேண்டுமென பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையை இலங்கை பொருட்கள் சேவைகள் சபையின் தலைவர் சீன் பெண்டோட் செய்துள்ளார். சபையின் 54வது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து உரையாற்றும் போது அவர் இந்த பரிந்துரையை முன்மொழிந்துள்ளார். சுங்க தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக அரசு பெருமளவான வருவாயை இழந்துள்ளது. எனவே எதிர்காலத்தில் இந்த இழப்பை ஊழியர்களின் ஊக்குவிப்பு கொடுப்பனவு அல்லது வெகுமதிகளில் இருந்து வசூலிக்க அல்லது குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையால் ஊழியர்கள் 1% கூட இழக்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானின் சுகுபாவில் இளைஞர்களுடனான பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசியலமைப்பின் உத்தேச 22வது திருத்தம் பொது வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் அதற்காக 10 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட வேண்டும். இந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறானதொரு திருத்தத்தை இந்த தருணத்தில் கொண்டுவர சதி செய்கிறார் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பின் 83வது சரத்தில் 22வது திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 என்பதை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அறிவித்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட சூழ்நிலையில் 22வது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் அதற்காக 10 பில்லியன் ரூபாய்கள் செலவாகும். இருப்பினும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக 10 பில்லியன் ரூபாயை செலவிடுவதற்கு கூட ஜனாதிபதி தயாராக உள்ளார். எனினும் 22வது திருத்த சட்டத்தை நிறைவேற்ற பல வாரங்கள் எடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அதற்குள் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு சென்று விடுவார் என அனுரோ குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் வழக்காளியின் கோரிக்கைக்கு முதல் நாளிலேயே பதில் வழங்கியதாக கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வழக்காளி கோரிய நிவாரணத்தினை வழங்கி வழக்கினை கைவாங்குவதாக விசாரணைக்கு எடுத்த முதல் நாளிலேயே அறிவித்து விட்டோம் என ஸ்ரீதரன் விளக்கம் அளித்துள்ளார்.
அத்துடன் கட்சியில் ஏற்படுத்திய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பதில் சமர்ப்பணங்கள் ஒரே நாளில் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய நிர்வாக தீர்வுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கினை இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கட்சி மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த போதும் கடந்த 19ஆம் தேதி மீண்டும் 11 நாட்களுக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நால்வர் பதில் சமர்ப்பணங்கள் செய்யாமைக்கான காரணம் தொடர்பில் வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய நிர்வாக தீர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள வழக்காளியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கான நிவாரணத்தினை அளிப்பதாக கடந்த 29ஆம் தேதி இவ்வழக்கு முதன்முதலாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே நாம் நீதிமன்றத்துக்கு அறிவித்து விட்டோம். அதன் பின்னர் இடையீட்டு மனுதாரர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். தொடர்ச்சியாக கட்சிக்குள் அது பற்றி கலந்துரையாடினோம். அந்த வகையில் கட்சியினை நீதிமன்றத்தில் இருந்து விடுவிப்பதற்காக எனது தலைமை தெரிவு உள்ளிட்ட கட்சியின் மூலக்கிளை தெரிவு முதல் அனைத்து பதவி நிலைகளையும் மீண்டும் மேற்கொள்வதற்கு இணக்கம் வெளியிட்டிருந்தேன். இந்த நிலையில் பவுனியாவில் அரசியல் உயர்ப்பிடம் கூட்டப்பட்டு பதில் சமர்ப்பணங்கள் தொடர்பில் உரையாடல்கள் நடைபெற்றது. அந்த வகையில் எதிராளிகள் சார்பில் பதில் சமர்ப்பணங்கள் செய்யப்படும் என்ற இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. அந்த அடிப்படையில் 4 எதிராளிகளால் சமர்ப்பணங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. நான் உட்பட ஏனைய நால்வரும் மேலவே மன்றுக்கு வழக்காளியின் கோரிக்கை ஏற்பதற்கு தயார் என்பதை அறிவித்து விட்டனர். அதற்கு மேலதிகமாக தேவை என்றால் சமர்ப்பணங்களை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளனர். அதே நேரம் பதில் சமர்ப்பணங்களை அனைவரும் ஒரே நாளில் தான் அளிக்க வேண்டும் என்றில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளதோடு பதில் சமர்ப்பணங்கள் ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டு இருக்காதிருப்பது முக்கியமானது என தெரிவித்துள்ளார். அரசாங்க தரப்பிலும் ஜனாதிபதி தரப்பிலும் இதுவரை தேர்தலை பிற்போடுவதாக எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் கூறவில்லை என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்றத்தை கலைப்பதாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியாகிய போதும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என வியாழேந்திரன் குறிப்பிட்டார். எனினும் பாராளுமன்றத்தை கலைப்பதாக லத்திரனியல் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளியான தகவல் உத்தியோகபூர்வமானது அல்ல என வர்த்தக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.